ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் 10th ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 படிக்க ஸ்டூடெண்ட்டுக்கு பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியல் சைட்டில் வந்து அவங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து எடுத்து உங்களுக்காக வந்து ஆன்சரோட வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். எல்லாரும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ் இங்கிலீஷ் மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து ஒன்றொன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்டேட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம். மற்ற 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னென்ன கொஸ்டின் அப்படின்றத நாங்கள் ரீட் பண்ணி காப்போம். அதே பார்த்திங்கன்னா இதில் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொஸ்டின் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கு இருக்குது. மாடல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா மாதிரி வினாத்தல் ஒன்று தான், சரிங்களா? இதில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் தமிழ் மீடியம் வந்து ஃபுல்லாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எனக்கு என்ன எல்லாருமே வந்து நமக்கு தமிழ் மீடியம் தான் அதிகமான கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். அதை வந்து நீங்கள் ஒரு ரீட் பண்ணி ஒரு கிளான் பண்ணிக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் போகிறப்போ ஒரு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டாப்ல அப்டேட் பண்ணுற வீடியோலாம் டேரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 12th பாட்டனி தாவரவியல் மாதிரி வினாத்தல் ஒன்று. இது வந்து என்ன எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 70 மார்க் மொத்தம் என்ன கேட்டீங்க அப்படின்னா அது வந்து ப்ராக்டிகல் இருக்கிறனால மொத்தம் 70 மார்க்கு. இது பகுதி 1 வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க தான், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொன்றுக்கு 1 மார்க்கு, மொத்தம் 15 மார்க்கு. இரு வித்தலை தாவர பிரிவின் காணப்படும் குடும்பங்களின் எண்ணிக்கை. இதில் வந்து என்ன ஆன்சர் வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மார்க் எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்கள். 2nd டைம் வந்து பாருங்கன்னா நீங்களே வந்து ரீகால் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன்சர் வந்து நீங்களே அப்டேட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்சர் வந்து நம்ம எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு ஆன்சர் பார்த்துட்டு 2nd டைம் வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே ஆன்சர் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறத பாருங்கள், கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இடையில வந்து எதாவது ஸ்கின்ஸ் எதாவது கொடுத்தோம்னா வந்து உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இரு விளைத்திலை தாவரத்தின் காணப்படும் குடும்பங்களின் எண்ணிக்கை மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 132, 146, 165, 182. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 165 தான் கரெக்டான ஆன்சர். 2nd கொஸ்டின், ஓர் அறையுடைய மகரந்த பை காணப்படும் குடும்பம் சோலானேசி யூஃபோர்பியா மால்வேசி மியூ ஜேசி. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மால்வேசி. இதான் வந்து ஓர் அறை உள்ள மகரந்த பையை கொண்ட குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா மால்வேசி. 3rd கொஸ்டின், முதிர்ந்த சல்லடை குழாய் கூறுகளில் உள்ள துளைகளின் கீழ்கன்ற பொருட்களால் அடைக்கப்பட்டுள்ளன. 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெக்டின், ரெனின், கேலோஸ், கைட்டின். கரெக்டானது பார்த்தீங்கன்னா கேலோஸ். கேலோஸ் தான் வந்து முதிர்ந்த சல்லடை குழாய் கூறுகளில் வந்து துளைகளாக அடைக்கப்பட்டுள்ளது வந்து இதுதான் கேலோஸ். மரத்தின் வயரை அதன் ஆண்டு வளைவுகளின் எண்ணிக்கையை வைத்து கண்டறிவது பேலினாலசி, ட்ரெண்ட்ரோக்ரோனோலாசிசி, குரோனோலாசிசி, பாத்துலாஜாசி. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டோக்ரோனோலாசிசி தான் கரெக்டான ஆன்சர். குரோமோசோம்களின் நுனிப்பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது சார்கோமியர், டிலோமியர், கைனெட்டிக் டொக்கோர், செக்ட்ரோமியர். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிலோமியர். 6rd கொஸ்டின், மரபு வரைபடத்தின் அடிப்படை அலகு மார்கன், சென்டிமீட்டர், நேனோமீட்டர், லோக்கல்ஸ். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்கன். 7rd கொஸ்டின், தாவரங்களில் அல்லோபாலிஸ்பெலாக்ஸ் கீழ்காணும் பொருட்களில் ஊக்குவிக்கப்படுகிறது குயினைன், மார்பின், கால்சின், சிட்ரிக் அமிலம். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கால்சின். 8rd கொஸ்டின், பாசிலஸ் துருஞ்சியசிஸ் பாக்டீரியாத்தில் பூச்சிகளை கொல்லும் திறன் கீழ்காணும் நச்சுப்புரதத்தை சார்ந்துள்ளது பாஸ்டா பாலிஹார்ட்ரிக்ஸ் டெல்டா எண்டோடாக்சிஸ் கேம்போர். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல்டா எண்டோடாக்சின். இதுதான் கரெக்டான ஆன்சர். 9rd கொஸ்டின், சைட்டோகைனின் பணி செல் நீட்சியடைதல், கனி உருவாக்கல், செல் பகுதி மாறுபாடு அடைதல். கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, செல் பகுதி. 10rd கொஸ்டின், பெப்சின் நொதி கீழ்காணும் ஊடகத்தில் அதிக வினைத்திறன் கொண்டு காணப்படுகிறது கார ஊடகம்,
நடுநிலை ஊடகம், அமில ஊடகம், சமநிலை ஊடகம். கரெக்டான சொல்லுங்கள், அமில ஊடகம். அமில ஊடகத்தில் தான் நெப்சின் நொதி அதிகமாக உள்ளது. கீழ் காண்பவற்றில் எது 5 கார்பன் மூலக்கூறுகளை உடையது? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், பாஸ்பரக்ஸ் அமிலம், ரிபோஸ் பிஸ் பாஸ்போர்டேஸ். இதை கரெக்டான பார்த்தீங்கன்னா ரிப்ளோஸ் பிஸ் பாஸ்பேட். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின் என்ன, இதய நோயினை குணப்படுத்த பயன்படும் மருந்து? டிசாக்சின், குயினைன், எபிட்ரின், ஜின்டெக். இதில் கரெக்டான பார்த்தீங்கன்னா டிஜாக்சின். இதுதான் கரெக்டான ஆன்சர். 13வது கொஸ்டின், இந்திய நெல் வயல்களில் உயிரி உரங்களாக பயன்படுத்தப்படும் உயிரி உரம்? கிராக்சிலேரியா, லாமினேரியா, அசெல்லா, அகேசியா. கரெக்டான வந்து அசெல்லா. 14வது கொஸ்டின், இக்ஸ்ரோ காக்சினால்வின் மகரந்த தாள்கள்: ஒரு கற்றை, சின்ஜெனியஸ், அல்டி ஒட்டியவை, இருக்கற்றை. இது வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அள்ளி ஒட்டியவை. இதுதான் கரெக்டான ஆன்சர், அள்ளி ஒட்டியவை. பேர்தூவிகளை உற்பத்தி செய்பவை? திரைக்கோ பிளாஸ்டிகள், அகத்தோஸ், ஹார்போடெர்மிஸ், பெரிசைக்கிள். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிரைக்கோ பிளாஸ்டிகள். அதுதான் வந்து வேர்தூதிகளை உற்பத்தி செய்பவை. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 கொஸ்டின், எல்லாமே ஒன் மார்க் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கோம். இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது பகுதி 2ல பார்த்தீங்க அப்படின்னா 6×2, இது வந்து வேணால் 2 மார்க் கொஸ்டின். மொத்தம் 6 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் எழுதணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினாயின் 22 கட்டாயமாக விடை அளிக்கும். இது வந்து 22வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். அதனால் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் கட்டாயம் எழுதணும். அதை தவிர மீது ரிமைனிங் இருக்க 8 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 கொஸ்டின் செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 22வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின் இல்லைங்களா. அப்போ மொத்தம் வந்து 9 கொஸ்டினில் வந்து நீங்கள் 6 கொஸ்டின் எழுதணும். அதில் 22வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். 16வது கொஸ்டின் வந்து, புறப்புள்ளி வட்டம் என்றால் என்ன? பொய்த்தண்டு என்றால் என்ன? சைலம், சூல், வாஸ்துக்குளார், கற்றை படம் வரைந்து பாகங்களை குறிக்க. இந்த மாதிரி படம் வரைந்து பாகங்களை குறிக்க வந்து நீங்கள் இம்பார்ட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஏன்னா வந்து ட்ரா பண்ணிங்கன்னா டைம் வந்து நீங்கள் மிச்சமாகணும் அப்படின்னா டக்குன்னு ட்ராயிங் பண்ணிங்கன்னா இது வந்து டயக்ராம் வரைஞ்சி அதுக்குடைய பாகங்கள் குறிச்சிங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாகங்கள் குறித்தா போதும், அதனுடைய வந்து நீங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 மார்க் மட்டும்தான் சரிங்களா. படம் வரைந்து கீழே வந்து கின்ஸ் மார்க் கொடுத்து அந்த பாகங்கள் மட்டும் குறித்தா போதும். ஸ்க்ளீரைடுகள் என்றால் என்ன? குறுக்கேற்றம் என்றால் என்ன? குளிர்பதனம் வரையறு, இலக்கு தூரிகை, குரோமோசோம் படம் வரைந்து பாகங்களை குறிக்க. இது பார்த்தீங்கன்னா இதான் 22வது கொஸ்டின். இந்த வந்து விளக்கு தூரிகை, குரோமோசோம் படம் வரைந்து பாகங்களை குறிக்க. இது வந்து கம்பல்சரி கொஸ்டின், கட்டாயம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி ஆகணும். மீதி இருக்க கொஸ்டினில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், சாய்ஸ் விட்டுக்கலாம். 22வது கொஸ்டின் வந்து நீங்கள் கட்டாயம் கம்பல்சரி நீங்கள் எழுதியாகணும். ஹியூமிலின் என்றால் என்ன? டிஎன்ஏ லைகேஸ் நொதியின் முக்கியத்துவம் என்ன? ஓகேங்களா, இது வந்து 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி இ, அது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 27வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். மொத்தம் 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 6ல வந்து நீங்கள் 3 எழுதணும். அதில் 3 அந்த 6ல பார்த்தீங்க அப்படின்னா 27வது கொஸ்டின் கட்டாயம் எழுதணும். மீதி இருக்க 5 கொஸ்டின் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி 2 எழுதினா போதும். 4ல வந்து 2 செலக்ட் பண்ணால் போதும். மால்வேசி குடும்பத்தின் அலங்கார தாவரங்களின் பெயர்களை எழுதுக. பற்றை துளைகள் என்றால் என்ன? பிளாஸ்டிக்கின் முக்கியத்துவம் எதை எவை ஏனும் 3னே எழுதுக. இந்த எவைன்னு 3 எழுதுனா அந்த 3 பாயிண்ட் எழுதினா போதும். அது ஒவ்வொருத்துக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ப்ரீஃபாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வந்து டைம் தான் பார்த்தது நமக்கு. ஜீன் துப்பாக்கி முறை என்றால் என்ன? சுவாசத்தின் போது CO2 வெளியேறும் நிகழ்வுகளை பற்றி எழுதுக. ட்ரக்கீடுகள் பற்றி குறிப்பு வரைக. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 கொஸ்டின் இருக்குது. 6ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 27 கம்பல்சரி. மீதி இருக்க 5 கொஸ்டினில் வந்து நம்ம 2 செலக்ட் பண்ணால் போதும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் வந்து நமக்கு 9 கொஸ்டின் இருக்குது.
9 வந்து நம்ம வந்து 6 வந்து எழுதணும், 9 6 எழுதணும், 6 வந்து நீங்கள் அதில் 1 கம்பல்சரி, மீதை வந்து பார்த்தீங்கன்னா மீதை இருக்க 8 வந்து நம்ம 5 எழுதுனா போதும், ஓகேங்களா? 3 வந்து சாய்ஸ் ஃபுல்லாக இருக்குது, மொத்தம் வந்து 9 கொஷின் இருக்குது. 30 கொஷின், மியூலேசி குடும்ப தாவரங்கள் பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக. C3 மற்றும் C4 வழி தாவரங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் அவை, இந்த மாதிரி வேறுபாடுகள் கேட்டாங்கன்னா நீங்கள் டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம கண்டிப்பாக அது ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நிலக்கடலையின் பொருளாதாரம் பயன்களை பற்றி எழுதுக. இது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி லாஸ்ட், இது என்ன கேட்டிங்கன்னா வந்து அனைத்து வினாக்களுக்கும் முடியல, இது வந்து 5 மார்க் கொஷின், 5×5 25 மார்க்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 5×2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 கொஷின் எழுதணும், 5 வந்து கம்பல்சரி எழுதணும். அதில் என்ன கேட்டிங்கன்னா சாய்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ 34 கொஷின் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் அல்லதில் கொடுத்துருக்காங்க. இந்த அல்லது 2 வந்து அதாவது கிளைட்டோரியா டெர்னிசேசாவை கலை சொற்களாக விவரி, இது எழுதுங்க. இல்லைனா வந்து பயிரை கட்டறடைகளை சாற்று கட்டறைகளுக்கு இடையே வேறுபாடு எழுதுக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 2 வந்து நீங்கள் ஒன்று எழுதணும், ஓகேங்களா? பயிரை கட்டறடை சாற்று கட்டறையும் போட்டு இதை வந்து டேபிளேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க். இந்த மாதிரி 5 மார்க் கொஷின் வந்து நீங்கள் இந்த மாதிரி டேபிளேஷன் ஃபார்ம் மாதிரி கொஷின் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் கிடைக்கும். ஏன்னா பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுத இல்லைங்களா, அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெந்தம் மற்றும் ஹீக்கர்களின் இயற்கை முறை வகைப்பாட்டினை விவரி அல்லது ஜீன் திடீர் மாற்ற வித்தினை விவரி, இது ரெண்டில் வந்து நீங்கள் ஒரு கொஷின் எழுதினா போதும். 30 கொஷின், ஒரு வித்தலை தாவரத்தின் குறுக்கு வெட்டு தோற்றத்தை படமறைந்து பாகங்களை கூறி, இது வந்து வேணும் பாகங்களை குறின்றப்ப நீங்கள் அந்த பாகத்தை பற்றி ஒவ்வொருத்துக்கும் சின்ன எக்ஸ்பிளைன், அதாவது ஒரு வித்தலை தாவரம் என்றால் என்னன்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் வரையணும், அதுக்கப்புறம் அந்த பாகத்தை பற்றி சின்ன சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா 5 மார்க் கொஷின் இல்லைங்களா, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். தனிசெல் புரதம் SCP என்றால் என்ன, அதன் பயன்களை பற்றி எழுதுக. அதாவது தனிசெல் புரதம் என்றால் என்ன அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதன் யூசேஜ் வந்து பயனை பற்றி நீங்கள் ஒரு 7 பாயிண்ட் எழுதுனா போதும். கிளைக்காலிஸ் பற்றி விவரி வரைபடம் மட்டும், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் மட்டும் வர சொல்லியிருக்காங்க, மற்றபடி இதில் டயக்ராம் குறித்து நீங்கள் பாகம் குறிச்சா போதும், மற்றபடி டயக்ராம் மட்டும் குறிச்சா போதும், மற்றபடி இதை வந்து வேறு நீங்கள் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தேவையில்லைன்ட்டாங்க. தாவர பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் யாவை, இது ரெண்டில் வந்து நீங்கள் 37 வந்து அல்லதில் வந்து நீங்கள் ஒரு கொஷின்லாம் போதும். இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டயக்ராம் வரைகிறது நல்லா டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த கொஷின் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் தியரி எழுதணும் அப்படின்னா வந்து தாவர பெருக்கம் இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா டயக்ராம் வரைகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து டயக்ராம் நீட்டாக இருந்தால் மட்டும் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். அதனால் இதில் வந்து டயக்ராம் மாதிரி நமக்கு லேட் ஆகும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த கொஷினை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. 38 கொஷின், சீட்டு சுழற்சியை விவரி அல்லது சிறப்பு வகை குரோமோசோம்கள் பற்றி விவரி, இது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று எழுதினா போதும். எல்லாமே வந்து உங்களுக்கு அல்லது சாய்ஸ் தான், அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்பல்சரி எழுதணும் இல்லை, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் வித்து சாய்ஸை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டில் வந்து ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணினா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம கேட்டிருந்தோம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டனி வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமா என்ன லாங்குவேஜில் கேட்டோம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழில் தான் வேணுமே கேட்டீங்க. அதிகபட்ச பேர் வந்தீங்க தமிழில் கேட்டீங்க, அதை ஒரு சிலர் மட்டும் தான் இங்கிலீஷ் கேட்டிருந்தாங்க. அதனால் அது அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் கொஷின் பேப்பரும் அதே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் கொஷின் அதே தான் ஆன்சர். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணுறக்காக நாங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணிக்கோம். இதை வந்து நீங்கள் பாருங்கள், ஏன்னா வந்து எல்லா கொஷினுமே அதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அடுத்தடுத்த கொஷின் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இதை நீங்கள் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கிங்க, இதே மாதிரி ரீட் பண்ணிட்டு இது ஆன்சர் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளான்ஸ் பண்ணிக்க நோட் பண்ணிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கொஷின் தான், தமிழ் வித் இங்கிலீஷ் தான் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இங்கிலீஷில் இருக்குது அது தமிழில் இருக்குது, அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கேட்டது தமிழ் மீடியம் தான், அதுக்காக தமிழ் மீடியம் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் கொடுத்து வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட்லாம் வந்து அப்டேட் பண்ணும்போது இங்கிலீஷ் தனியாக தமிழ் தனியாக வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா வந்து நமக்கு இப்போ தமிழ் தான் அதிகமாக கேட்டிருந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு தமிழ் அப்டேட் பண்ணிட்டு இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளாஸ் பண்ணுறக்காக தான் இதை பார்த்து ரீட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த மீத ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு 9 கொஸ்டின் எல்லாமே வந்து ஆன்சர் வித் கொஸ்டினோட தான் இருக்கும். மற்ற 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும், அதில் ஏதாவது ப்ராப்ளமேட்டிக் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண முடியல அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து அதனுடைய சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் வந்து ரெடி பண்ணிட்டு நாங்கள் அடுத்த வீடியில் அப்டேட் பண்ணுவோம். தியரி வைஸ் அப்படின்னா வந்து நீங்கள் புக்கில் இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணால் போதும், புக்கில் வந்து நீங்கள் புக்கில் வந்து ஸ்டடி பண்ணிக்கங்க. இதில் வந்து வேணால் 5 மார்க், 3 மார்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாம் தியரி தான், அதனால் வந்து நீங்கள் டயக்ராம் மிஞ்சி போன டயக்ராம் தான் இருக்கும். அதனால் வந்து இதை பார்த்து நீங்கள் ஸ்டடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இதில் வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து 1 வேர்ட் எல்லாமே இருக்குது, அதனால் நீங்கள் எக்ஸாம் போகிற முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் கிளான்ஸ் விட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னன்னு சொல்லி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், மறக்காம எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கேட்பாங்க இல்லைங்களா, அப்போ தான் அது வந்து உங்களுக்கு
ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், பயனுள்ளதாகவும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மீது ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு மாடல் குவெஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.